ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்ததில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டிலையே இருக்கிற திங்ஸை வச்சு ஈஸியாக நம்ம ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிட் இல்லாத டைமில் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை தான் வந்து வீட்டில் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க ஈஸியாக கிடைக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம எப்படி ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாருமே இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இதை வந்து மிஸ்டு பீரியடுக்கு முன்னாடி கூட நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்ட் ப்ரெக்னென்சி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஜாரில் இல்லைன்னா சின்ன கப்பில் யூரினை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதில் 1 or 2 pinch சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நல்லா க்ரீமி ஒயிட்டாக, நல்லா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி பாருங்கள், நல்லா க்ளம்ஸ் கீழே வந்து அப்படி ஒயிட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஈஸியாக இருக்கிற சுகரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு சின்ன கப்பில் யூரினை கலெக்ட் பண்ணிவிட்டு சுகரை ஆட் பண்ணிங்கன்னா சுகர் வந்து டிசால்வ் ஆகாமல், அதாவது கரையாமல் அப்படியே லம்பாக ஃபார்ம் ஆகி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோப் டெஸ்ட். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற சோப்பை வந்து ஒரு ஒயிட் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதில் 2 tablespoons யூரினை விட்டிங்கன்னா, விட்டதும் வந்து அந்த பாருங்கள் அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி நல்லா நுரையா நுர ததும்பி நல்லா பபுள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் வந்து டூத்பேஸ்ட் டெஸ்ட்டு. அதாவது ஒரு டூத்பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அது இதுக்கு வந்து ஒயிட் கலர் டூத்பேஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஒயிட் கலரில் இருக்கிற டூத்பேஸ்ட்டை ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு யூரினில் நல்லா ஒரு 2 tablespoons ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க, நல்லா வந்து பபுள்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், நுர நிறைய ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களோட ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம். அடுத்து நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டெட்டாலை வச்சு தான். இதில் வந்து எப்படின்னா இதுக்கு வந்து கரெக்டாக நம்ம 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது 1 spoon டெட்டால் எடுத்திங்கன்னா 3 spoons யூரின் எடுத்துக்கோங்க. யூரின் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 to 7 minutes அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களோட யூரின் வந்து அப்படியே செப்பரேட் ஆகி டெட்டால் தனி லேயராகவும் உங்களோட யூரின் தனி லேயராகவும் ஃபார்ம் ஆகி நிற்கும். அந்த மாதிரி உங்களோட பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம். டெஸ்ட் எல்லாமே நம்ம எப்படி ஒரு கிட்டு வாங்கி பார்த்தா எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குமோ அதே மாதிரி இதுவும் அக்யூரேட்டாக இருக்கும். ஏன்னா அதே HCG ஹார்மோன் தான் இதுவும் வந்து டிடெக்ட் பண்ணுது. நம்ம பாடியில் HCG வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது தான் இதுவும் கண்டுபிடிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் டாக்டர் கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு கிட்டு வாங்கி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியோ, இல்லை மிஸ்டு பீரியட்க்கு முன்னாடி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.